வணக்கம், இது ஆங்குலர் 12 கோர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சீரீஸில் மூணாவது வீடியோ. இந்த வீடியோவில் டேட்டா பைண்டிங் மற்றும் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. டேட்டா பைண்டிங்னா தகவலை பிணைக்கிறது. எதுக்காக தகவலை பிணைக்கணும்? ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்டில் ஒரு காம்போனெண்ட்டை உருவாக்கும் போது அந்த காம்போனெண்ட்டுக்குன்னு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலும் HTML ஃபைலும் நம்மளுக்கு கிடைக்கும். டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் சில தகவல்களை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு, HTML ஃபைல் சில தகவல்களை காமிக்கிறதுக்கு, ரெண்டுமே வேறு வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டும் ஒரு கட்டத்தில் இணைக்கப்படணும். அப்போ தான் இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவையும் HTMLல காமிக்கிற மாதிரி வரும். இந்த தகவல் பிணைப்பு தான் நம்ம டேட்டா பைண்டிங்னு சொல்கிறோம். இந்த டேட்டா பைண்டிங்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் மூலமாக நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலோட கிளாஸ்க்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை HTMLல காமிக்க முடியும். இப்போ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை எப்படி நம்ம ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்குள்ளே பயன்படுத்துறதுங்கிறத செயல்முறை விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்ட். இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் ஆப்க்குள்ளே எந்த ஒரு புது காம்போனெண்ட்டும் கிடையாது, ஆப் காம்போனெண்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் இந்த HTMLயும் இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலை மட்டும்தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இந்த HTML ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ கற்றுக்க போகிறது ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். இப்போ இதுக்குள்ளே ஒரு p டேக் ஒன்று போடுறேன். அதுக்குள்ளே மை நேம் இஸ் லோகேஷ் அப்படின்ற ஒரு டெக்ஸ். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு பீட்டாக் போடுறேன். அதுக்குள்ளே மை ஏஜ் இஸ் 28. இப்போது இந்த ஆப் காம்போனெண்ட் தான் நம்மளுடைய இண்டெக்ஸ் டாட் HTML இருக்குன்றதால நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அவுட்புட் தெரியும். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் இந்த ஆப் காம்போனண்டோட HTMLல இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம டைனமிக்காக வர வைக்க போகிறோம், அதாவது மாறக்கூடியதாக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஆப் காம்போனண்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிளை உருவாக்குறோம், நேம்ன்ற வேரியபிள். அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. இப்போ இதுக்கு வேல்யூ வந்து நான் வந்து லோகேஷ் அப்படின்னு வச்சிடுறேன். இதுக்கடுத்து ஏஜின்னு ஒரு வேரியபிள் உருவாக்குறோம், அதோட டைப் வந்து நம்பர். அதுக்கு வேல்யூ வந்து 28 கொடுக்குறேன். இப்போ நம்ம நேம் மற்றும் ஏஜ்ன்ற ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்குமே வேல்யூஸ் ஆனது அசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம HTMLல பயன்படுத்த போகிறோம். இந்த டெக்ஸ்டை நம்ம டைனமிக்காக வர வைக்கணும்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனுக்கான சின்டாக்ஸ் பயன்படுத்தணும், அதாவது இந்த ரெண்டு டபுள் கர்லி பிரேசஸ். இதுக்குள்ளே கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் இப்போத்துலேருந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது நீங்கள் குழப்பமடைய வாய்ப்பு இருக்குது. நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸில் வேரியபிள் இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி தான். நம்மளோட ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல நேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை கொடுக்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேம் வேரியபிளாக நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம டைனமிக்காக வர வைக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே ஏஜ்ன்ற ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம். இந்த ஏஜ் வேரியபிளையும் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் பார்க்கும்போது பழைய அவுட்புட் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் லோகேஷ் மற்றும் 28ன்றது உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட்குள்ளேருந்து வரக்கூடிய வேல்யூஸ். இப்போ இந்த டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை மட்டும்தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த காம்போனண்ட்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே இந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம், கெட் சிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் ரிட்டர்ன் கீவேர்டை பயன்படுத்தி அதுக்கடுத்து சிங்கிள் கோட்ஸில் சென்னை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த HTMLக்குள்ளே பயன்படுத்த முடியும். அதுக்காக இன்னொரு ஒரு p டாக் உருவாக்கிக்கிறேன். அதில் மை சிட்டி இஸ் அப்படின்னு டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுடைய பெயரை கொடுத்துக்கிறேன், கெட் சிட்டி. முக்கியமாக உங்களுக்கு பேரந்தசிஸ் இருக்கணும். இப்போ இதில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அது இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்கை தான் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ உங்கள் ப்ரௌசரில் போய் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த சென்னைன்ற வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து வர்றது. ஆக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனையும் இந்த இடத்துல பயன்படுத்த முடியும். சரி, இப்போ உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்டை பற்றி தெரியலன்னா, நம்ம இங்கே இந்த வேரியபிளுக்கு டைப்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்குன்ற டைப்பை இந்த நேம் வேரியபிளுக்கு பயன்படுத்தியிருக்கோம், நம்பர்ன்ற டைப்பை இந்த ஏஜ் வேரியபிளுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஒருவேளை இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்காம இட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ்லேருந்து இந்த வேரியபிள்ஸ் டைப்பை எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இந்த நேம் வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டைப் இருக்குது, ஏன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஏஜ் வேரியபிளுக்கு நம்பர்னு இருக்குது, ஏன்னா நம்பர் வேல்யூவை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் டைப் ஸ்கிரிப்டில் நீங்கள் எல்லா வேரியபிளுக்கும் டைப் பண்ணிங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கோடானது சரியாக புரியும்.